வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ். இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் டாப் 5 செலிப்ரேஷன்ஸ் ரவுண்ட் நடக்குது. இந்த செலிப்ரேஷன்ஸ் ரவுண்டில் மியூசிக் மற்றும் சிங்கிங்கில் ரொம்ப பெரிய லெஜெண்டாக இருக்க ஒருத்தர் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிட்டு பல வித்தியாசமான பாடல்களை பாடி தெரிக்க விட்டு சூப்பர் சிங்கர் அரங்கத்தை அனல் பறக்க அதிர வச்சிருக்காரு நம்ம எஸ்பிபி அவர்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோவில் நடக்கிற டாப் 5 செலிப்ரேஷன்ஸ் ரவுண்டுக்கு இது வரைக்கும் 16 மொழிகளில் 40,000 பாடல்களுக்கு மேலே பாடி ரொம்ப பெரிய பாடகரா, மியூசிக் டைரக்டரா, ஆக்டரா, ஃபிலிம் ப்ரொடியூசரா, டப்பிங் ஆர்டிஸ்டா பல பரிமாணங்களையும் செம்மையாக கலக்கிட்டு இருக்க நம்ம எஸ்பிபி அவர்கள் தான் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிறாரு. நம்ம எஸ்பிபி அவர்களை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு, இந்தி, கன்னடா மற்றும் தமிழில் பெரும்பாலான பாடல்களில் பாடியிருக்காரு. இதற்காக அவர் 6 நேஷனல் அவார்ட்ஸ், 25 ஆந்திர பிரதேஷ் நந்தி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ், பத்மஸ்ரீ, பத்மபூஷன் பல விருதுகளை வாங்கி இசையுலகத்துக்கே ரொம்ப பெரிய பெருமையை சேர்த்திருக்காரு. இந்த வாரம் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட எஸ்பிபி அவர்கள் அதில் இருக்க எல்லா நடுவர்களோடையும் பல பாடல்களை பாடியிருக்க காரணத்தினாலையும், மேலும் அவருடைய மகனான எஸ்பிபி சரண் அவர்களே அதில் ஒரு நடுவராக இருக்க காரணத்தினாலையும் இந்த வார ஷோல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது. மேலும் இந்த ஷோல இப்ப டாப் 5 லெவலில் இருக்க நம்ம கப்பீஸ், ரித்திக், சின்மயி, அனுஷியா, அகானா மற்றும் சூர்யா அவர்களோட நம்ம எஸ்பிபி அவர்கள் பாடல்கள்லாம் பாடி அசத்தி இந்த ஷோவையே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கியிருந்தார். இந்த சூப்பர் சிங்கர் ஷோல டாப் 5 லெவலில் இருக்க போட்டியாளர்களில் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச போட்டியாளர்கள் யாருன்றதை பற்றியும், மேலும் இந்த வாரம் நடக்கிற டாப் 5 செலிப்ரேஷன்ஸ் ரவுண்டில் நம்ம எஸ்பிபி அவர்கள் குழந்தைகளோடலாம் செம்மையாக பாடி அசத்தி கலைக்கிறதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.